வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி. விரைவு செய்திகள். வயநாடு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பிரியங்கா காந்தி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் இருந்தனர். முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக பிரியங்கா காந்தி தனது சகோதரர் ராகுல் காந்தியுடன் ரோட் ஷோ நடத்தினார். வயநாடு இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் நவ்யா ஹரிதாஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சத்யன் மொகேரி போட்டியிடுகின்றனர். மருது பாண்டியர் நினைவு தினம் மற்றும் தேவர் ஜெயந்தி விழாவை ஒட்டி மதுரையில் வருகிற 27, 28, 29 ஆகிய 3 நாட்களுக்கு மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் மணமகள் மன்றங்கள், தனியார் பார் உள்ளிட்டவை 3 நாட்கள் மூடப்பட்டு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதி புலிவலம் கிராமத்தில் வெல்லிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து உபரி நீர் வெளியேற்றும் பகுதியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பனை விதை நடவு செய்தார். அப்போது கூடுதல் ஆட்சியர் சரண்யா, சப் கலெக்டர் சையது முகமது, மங்களூரு சேர்மன் சுகுணா சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தமிழ்நாட்டில் 1 கோடி பனை விதைகள் இடப்பட்டு 1 கோடி பனைமரங்களை உருவாக்குகின்ற நிலையில் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் 10 லட்சம் பனைமரங்கள் நம்முடைய மாவட்டத்திலே 683 ஊராட்சிகளில் இந்த பனை விதைகள் நடுகின்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் குறிப்பாக வெல்லிங்டன் ஏரியினுடைய கடகால் பகுதியிலே, அதாவது உபரி நீர் வெளியேற்றப்படுகின்ற பகுதியில் இன்றைக்கு இந்த பனை விதைகள் நடுகின்ற இந்த பணியினை துவக்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய மாவட்ட கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 10 லட்சம் விதைகள் நட இருக்கின்றன. அது தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கோம். இந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் சார்பாக 7.5 லட்சம் பனை விதைகளும், வனத்துறையின் சார்பாக 2.5 லட்சம் பனை விதைகளும் நடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வருகை புரிந்தார். முன்னதாக கொடைக்கானலில் உள்ள தனியார் பள்ளிக்கு வருகை புரிந்து மாணவ மாணவிகளுடன் உரையாற்றினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சீராபுராணம் எழுதிய அமுதகவி உமரு புலவரின் 382வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி எட்டயபுரத்தில் உள்ள அவரது நினைவு மணிமண்டபத்தில் திமுக 17வது மக்களவை உறுப்பினர் கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மலர் போர்வை வைத்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அமுதகவி உமரு புலவரின் வாரிசான காஜா மைதீனுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சோமாசிபாடி தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருநாள் கருத்தரங்கம் பயிற்சி கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட கவுன்சிலர் ஆறுமுகம், மாவட்ட வருவாய் அலுவலர் ராம் பிரதீபன், பெண்கள் பாதுகாப்பு அலுவலர் கோமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நேரு தெரு பகுதியைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவர் சில மாதங்களுக்கு முன்பு வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக தமிழ்நாடு காவல்துறை 2017 பேட்சினர் 38 மாவட்டங்களில் ஒன்றிணைந்து காக்கும் உறவுகள் என்ற பெயரில் அண்ணாமலை குடும்பத்தாருக்கு 20,83,400 ரூபாய் மதிப்பிலான காசோலையை திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா முன்னிலையில் ஒப்படைத்தனர். மேலும் அவர் நினைவாக தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்ற மாவட்ட ஊராட்சி கூட்டத்தில் தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலினை அறிவித்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பள்ளிகள் மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்குவது, சாலைகள் அமைத்தல், கழிவுநீர் கால்வாய்கள் அமைத்தல் உள்ளிட்டவைகளுக்கான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்தது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வந்த 68 வயதான மூதாட்டி முத்துலட்சுமி கால்களில் ஏற்பட்ட காயத்தால் கட்டு போட்டு மழைநீரை கடந்து செல்ல முடியாமல் வீட்டிற்குள் முழுகினார். இதையடுத்து மூதாட்டியின் கணவர் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் வீட்டிற்குள் இருந்த மூதாட்டியை தீயணைப்பு துறையினர் தோள் கொடுத்து மீட்டனர்.
கோவையில் நடைபெற்ற மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் மாநகராட்சியில் சொத்து வரி 6% உயர்த்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன், ஷர்மிளா, ரமேஷ் ஆகியோர் தலையில் முக்காடு போட்டபடி வந்துள்ளனர். மேலும் 6% வரியினை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதையடுத்து மாநகராட்சி மேயர் ரங்கநாயகியுடன் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை சார்பில் விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி குடியாத்தம் பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் குடியாத்தம் தாசில்தார் பெர்லிங் ஜோதிகா கலந்து கொண்டு விபத்தில்லா தீபாவளி கொண்டாடுவது குறித்தும் பட்டாசு வெடிப்பின் போது எவ்வாறு உடை அணிவது உள்ளிட்டவை குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி ஊராட்சியில் குடிமனை பட்டா கேட்டு 10 ஆண்டுகளாக மனு கொடுத்தும் குடிமனை பட்டா கொடுக்காமல் தற்போது குடியிருக்கும் வீட்டினை நீர்நிலையில் இருப்பதாக கூறி இடிக்க வரும் வருவாய்த்துறையினரும் தமிழக அரசின் மக்கள் விரோத போக்கையும் கண்டித்தும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட குழு உறுப்பினர் சித்தார்த்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் மாசிலாமணி, கணேசன், கலா, ஜான், செல்லதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள மூஞ்சிகள் பகுதியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த ஆர் என் ரவியை எதிர்த்து கருப்பு கொடி மற்றும் கோஷங்களை எழுப்பினர். அப்போது ஆளுநர் எங்களுக்கு சுண்டக்காய் என்று கூறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆளுநரின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக அவர் செல்லும் சாலையில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடநல் திருநாடும் என்ற வாசகங்களுடன் சுவரட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தது. ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரத்தில் உள்ள தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப் பள்ளியில் பயிலும் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம், கனவு இந்தியா தொண்டு நிறுவனம் உள்ளிட்டோர் ஒருங்கிணைப்பில் இனிப்பு மற்றும் காரமும் பட்டாசு பொருட்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை சார்பில் ஒழுங்குமுறை விற்பனை கூட மையத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி மலிவு விலை பட்டாசு விற்பனை மையம் அமைக்கப்பட்டது. இந்த மையத்தை புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதில் அனைத்து வகையான பட்டாசுகளும் மிக குறைந்த விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வத்தலகுண்டு பகுதிகளில் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு தொடக்க வங்கி அனைத்து பணியாளர் மற்றும் நியாய விலை கடை ஊழியர்கள் சார்பில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடர்ந்து 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தீபாவளி நெருங்கி வரும் நேரத்தில் நியாய விலை கடைகள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு காமாட்சியம்மன் கோவிலில் தாவேகா கட்சியின் முதல் மாநாடு வெற்றி பெற வேண்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தாவேகா நிர்வாகி ஈசிஆர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதை அடுத்து தங்கத்தேர் பவனி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சியின் மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் நடிகர் விஷால் மாநாட்டில் கலந்து கொள்வதாக தெரிவித்ததற்கு நன்றி என தெரிவித்தார். புறநகர் மாவட்ட இளைஞரணி பொருளாளர் பிரகாஷ் அவர்கள் தலைமையில் ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில், மாங்காடு ஸ்ரீ காமாட்சியம்மன் ஆலயத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கத்தேர் பவனி மற்றும் அன்னதான விழா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஏன் இந்த ஒரு நிகழ்வுனா, தொடர்ந்து இந்த காமாட்சியம்மன் ஆலயத்தில் வந்து தளபதி அவர்கள் பிறந்த நாள், திருமண நாள், இப்போ வந்து மாநாடு வந்து மிக சிறப்பாக எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் மிக சிறப்பாக நடைபெற வேண்டி இந்த தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இந்த மாங்காடு காமாட்சியம்மன் ஆலயத்தில் வந்து தங்கத்தேர் பவனி வகிச்சிருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்வில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட இளைஞரணி தொகுதி ஒன்றிய நகரம் பகுதி வட்ட இளைஞரணி எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மாநாடு எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிகப்பெரிய, உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அடையவன்றதில் நான் தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு தடைகள்ன்றது இப்போ ஒன்றும் இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காவலன் படத்துலேருந்து எங்களுக்கு தடைகள் வருதுதான். தடைகள் வருவது வழக்கம், அதை தகுத்து எறிவது எங்களோட பழக்கமாகி போச்சு. அது ஒரு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு வந்து ஃபஸ்ட்டு வந்து 23ஆம் தேதி, போன மாதம் 23ஆம் தேதி நடைபெற இருந்தது. சில காரணங்களால், இடம் பிரச்சனையால் இப்போ 27ஆம் தேதி மாற்றிருக்கோம். நாள் தள்ளி போனதுனால எங்களுக்கு இன்னும் அட்வான்டேஜாக கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபேஸ் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்குது இந்த மாநாடாக அமையன்றதுனால தெரிவிச்சுக்கிறேன். சென்னை புறநகர் மாவட்டத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டம் இளைஞரணி, மகளிரணி, தொண்டரணி, மாணவர் அணி, விவசாய அணி, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 பேர்லேருந்து 3000 பேர் நாங்கள் கலந்துக்கலாம் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 200 வேனு, 40 பஸ்ஸு, 110 காரு அப்படின்னு கிலோமீட்டர் எல்லாம் ரெடியாக இருக்கும். கொடையரோடு பேருந்து நிலையம் உட்பட்ட சாலையின் இருபுறங்களிலும் வடிகால் வசதி இல்லாததாலும் நீர்வழி பாதையை ரயில்வே துறையினர் அடைத்ததாலும் தொடர் கனமழை காரணமாக சாலை முழுவதும் குளம் போல் தேங்கிய மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து பழனி செல்லும் பிரதான சாலையில் மலையில் இருந்து பாறை சாலைகள் விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் உடனடியாக பாறையை அகற்றினர். காவிரி கரையோரங்களில் தொடர்ந்து மழை பெய்வதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 31,000 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் 11 நாளாக அருவி மற்றும் ஆற்றங்கரை ஓரங்களில் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராலயம் தூய மரியாள் ஆலயத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பில் 31,102 பேர் தொடர்ந்து 72 மணி நேரம் வாசிக்கும் ஜப வழிபாடு நடைபெற்றது. இதில் வேலூர் மற்றும் சென்னை பேராயர் ஷர்மா நித்யானந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். வரும் 25 தேதி நடைபெறவிருக்கும் இறுதி நாள் ஜப வழிபாடு நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஆர் காந்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள உள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர். 72 மணி நேரத்தில் முழுமையாக படித்து சாதனை நிகழ்த்த தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயர் ராணிப்பேட்டை கிராம குருசேகரத்தில் ஆயர் செயல பொருளர் மற்றும் அங்கிருக்கின்ற அட்வொகேட் ஜெயக்குமார், அட்வொகேட் ரமேஷ், ஆயர் செல்லதுரை மற்றும் எம் செல்லதுரை ஆசிரியர் அவர்கள். நாகை மாவட்டம் தலை ஞாயிறு கடை வீதியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பில் மாவட்ட பொறுப்பாளர் லதா தலைமையில் களிமண்ணால் செய்யப்பட்ட தீபாவளி பலங்காரங்களை பண்டிகை பஜார் என்ற பெயரில் காட்சிக்கு வைத்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கொடுகூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் விருதாச்சலம் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பெற்றோரை இழந்த மாணவ மாணவிகளுக்கு புத்தாடைகள், இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகம் ஆகியவை வழங்கும் விழா ரோட்டரி சங்க தலைவர் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் ரோட்டரி சங்க தலைவர் அன்புக்குமார், நிர்வாகி ரமேஷ் சந்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கோவையில் சிவானந்தா காலனியில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனங்கள் உட்பட 3 இடங்களிலும் நிறுவனத்தின் உரிமையாளர் வீட்டிலும் 10 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் சோதனையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடக்கு பட்டியை சேர்ந்த உதயகுமார் என்பவரது வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போனை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இது குறித்து அளித்த புகாரின் பேரில் முருகானந்தம், பிருத்திவிராஜ் ஆகிய 2 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து 2 வாகனத்தையும் செல்போனையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தேசிய தேனி மற்றும் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. இதில் தேனி வளர்ப்பு குறித்த மாவட்ட அளவிலான கருத்தரங்கை தலைமையேற்று புதுதில்லி தோட்டக்கலை ஆணையர் டாக்டர் பிரபாகுமார் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றினார். இதில் தேனீக்களுக்கான நோய் தாக்குதல், பராமரிப்பு, நோய் கட்டுப்பாடு முறைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் கருத்தரங்கு கூட்டத்தில் சுமார் 200 மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு மாநிலத்தில் தேனி வளர்ப்பதற்கான உபகரணங்களை வாங்கிச் சென்றனர். கோவையில் வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிகளுக்கான தடகள போட்டி நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது. கோவை கல்வி மாவட்டம் பள்ளி கல்வித்துறை மற்றும் சொக்கம்புதூர் தனியார் மேல்நிலைப் பள்ளி இணைந்து ஓட்டப்பந்தயம், தொடர் ஓட்டம், தட்டி எறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 1,000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் குமரேசன், மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆனந்த், பள்ளி தாளாளர் முருகேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்வு கூட்டத்தில் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். இதில் பருவமழை காலம் என்பதால் ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை குறிவைத்து விவசாயிகள் பேசினர். இதில் வட்டாட்சியர் மெர்லின் ஜோதிகா, நகராட்சி ஆணையாளர் பங்கேற்கரசன், வனத்துறை அலுவலர் வினோபா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டம் குன்னத்தூர் அருகே தென்னை மரத்தின் கீழ் நாகப்பாம்பு ஒன்று சிக்கி வெளியேற முடியாமல் கிடந்தது. இதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் வலையில் சிக்கி இருந்த பாம்பை லாபகமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். 12 அணிகள் இடையிலான 11th ப்ரோ கபடி லீக் போட்டி ஹைதராபாத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளது. இன்றைய ஆட்டங்களில் தமிழ் தலைவாஸ், புனேரி, பல்டன் அணிகள் இன்று இரவு 8 மோதுகின்றன. மேலும் குஜராத் ஜெயன்ஸ், யூ மும்பா அணிகள் இரவு 9 மோதுகின்றன.
தமிழகத்தில் 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.